Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம் தொடர்பான வியாதியை குணமாக்கும் ஒரு அற்புத மூலிகை நெருஞ்சில் அதை பற்றி பார்ப்போம். ஆயுர்வேத மருத்துவங்களில் ஒன்றான நெருஞ்சி முள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. இவை பாதையோரங்கள், புல்வெளிகள், தரிசு நிலங்கள், வயல்கள், வரப்புகள் என எங்கெங்கும் சின்னஞ்சிறு வடிவில் படர்ந்து கிடப்பவை சிறுநீரகத்தை சீராக்க உதவும் ஒரு அற்புத மூலிகையாகும். நெருஞ்சில் இலையில் இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவை அதிக அளவு காணப்படுகிறது. பெண்களின் கருப்பை கோளாறுகளை நீக்குவதோடு ஆண்களின் ஆண்மையை பெருக்கி குழந்தை வரம் தரும் அற்புத மூலிகை என்று சித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்றவை காணப்படுகிறது. நெருஞ்சி வேரை எழுமிச்சம் பழம் சாறு கொண்டு அரைத்து குடித்து வர பூப்படையாத பெண்கள் பூப்பெய்துவர். நெருஞ்சி இலைகளை 50 கிராம் அளவு சேகரித்து 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து அதை பாதியாக காய்ச்சி தினசரி சிறிதளவு சாப்பிட்டு வர பெண்களின் கருப்பை கோளாறுகள் நீங்குவதோடு குழந்தை பேறு உண்டாகும் வாய்ப்புகள் அதிகம். நெருஞ்சி முல்லை சேகரித்து அதை பசும்பாலில் வேக வைத்து உலர்த்தி பொடியாக்கி வைத்துக் கொள்ளவும். இதில் 2 கிராம் அளவு எடுத்து பாலுடன் கலந்து காலை மாலை இரு வேளைகள் அருந்தி வர வீரிய விருத்தி உண்டாகும், ஆண்மை பெருகும். நெருஞ்சி முள் சிறுநீரகம் தொடர்பான வியாதியை குணமாக்கும். சிறுநீரக கோளாறு, சிறுநீரக கல் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. இரத்த சுத்திக்கும் சிறுநீர் தடையின்றி போவதற்கும் மருந்து தயாரிக்கப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் நெருஞ்சி முல்லை சுடுநீரில் கொதிக்க வைத்து கஷாயமாக உட்கொண்டால் சிறுநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நெருஞ்சி விதை மற்றும் வெள்ளரி விதை இவை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டு அதில் 2 கிராம் அளவு எடுத்து இளநீரில் கலந்து உட்கொண்டு வர கல்லடைப்பு இருந்தால் அவை நீங்கி நிவாரணம் தரும், கண்ணெரிச்சல் குணமடையும். உடல் சூடு காரணமாக சிலருக்கு கண்ணெரிச்சல் ஏற்படும். அவர்கள் நெருஞ்சி செடி மற்றும் அருகம்போல் ஒரு கைப்பிடி எடுத்து அதை மண் சட்டியில் இட்டு நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வர கண்ணெரிச்சல், கண் சிவப்பு, கண்ணீரில் நீர் வடிதல், உடல் உஷ்ணம் போன்றவை குணமாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.